வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம தக்காளி சட்னி தான் ரெடி பண்ண போகிறோம். அதுக்காக 1 டீஸ்பூன் பாசிப்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுந்து பருப்பு எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் 2 பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். 3 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். 1 தண்டு கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். 4 வத்தல் மிளகு, 4 பல் சின்ன பூண்டு நறுக்கி வச்சுருக்கேன். நான் வந்து கொத்தமல்லி வந்து எனக்கு அதோடய ஃப்ளேவர் பிடிக்கும், அதனால தான் 1 தண்டு தான் எடுத்திருக்கோம். இப்போ பாருங்கள், நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி ஒவ்வொரு பருப்பாக தாளிப்போம். ஃபஸ்ட்டு நான் வந்து கடலைப்பருப்பு போட்டிருக்கேன், அதுக்கப்புறம் உளுந்து பருப்பு, அதுக்கடுத்து பாசிப்பருப்பு போட்டிருக்கேன். கருகாமல் பார்த்துக்கோங்க, கருகிருச்சுன்னா நம்மளோட சட்னியோட டேஸ்ட்டே மாறும். அதனால் கருகாமல் நம்ம சிம்மில் வச்சு, ஃப்ளேம் சிம்மில் வச்சு தான் பருப்பு போடும்போது மட்டும் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் உப்பு போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் வதங்கி வரவும் நம்ம தக்காளி போடுவோம். தக்காளியும் போட்டு நல்லா அதோட தக்காளியோட தோல் கொஞ்சம் சுழு வரும்போது நம்ம இறக்கலாம். அதுதான் அதோடய பாகம். தக்காளி வந்து ரொம்ப வேக தேவையில்லை, நல்லா வதக்கி எடுத்து அந்த தோல் சுருங்கி வரும், அதான் நமக்கு அதோட பாகம் தெரியும். அப்போ தான் தெரியும். நான் பூண்டு போட மறந்துட்டேன், பூண்டு ஆப்ஷனில் தான். இப்போ வத்தல் மிளகு நம்ம வேணும்னா பருப்பு வகைகளும் வத்தல் மிளகும் தனியாக கூட வறுத்து மாற்றி வச்சிடலாம். நான் வந்து எல்லாமே சேர்த்து தான் செய்ய போகிறேன். இப்போ வத்தல் மிளகு கருகும், அதனால தான் கடைசியில் போடுறேன். இப்போ பாருங்கள், வதங்கி வந்துச்சு. அந்த 1 தண்டு கொத்தமல்லி இலை வச்சுருந்தோம்ல, அதுவும் போட்டிருக்கேன். அது வந்து ஒரு வித்தியாசமான நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும். அதுக்கு தான் அதுவும் ஆப்ஷனில் தான், பிடிச்சா மட்டும் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நான் வந்து அதை அரைச்சி எடுத்திருக்கேன், சட்னி அரைச்சி மாற்றி வச்சுருக்கேன். இப்போ அந்த சட்னி வந்து தாளிக்கலாம். கடுகு, கறிவேப்பில, வத்தல் மிளகு போட்டு இந்த தாளிச்சிருக்கேன். இப்போ பாருங்கள், டேஸ்டான ஒரு தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நம்ம வந்து சுடு சுடாக தோசை சுட்டு அது கூட நம்ம நல்லா சாப்பிடலாம். செஞ்சு பாருங்கள், பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நல்லா டேஸ்டியான தக்காளி சட்னி ரெடியாக இருக்குது. எல்லோரும் செஞ்சு பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.